இங்கே வந்து சாப்பிட்டு ஒரு தடவை உடனே ஆஸ்பத்திரிக்கு போகல. இப்படிப்பட்ட உணவு மக்களுக்கு வந்து கெடுதல் இல்லாத உணவு ஒரு சில கடைகளில் தான் கிடைக்கும். ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வந்து அந்த ஒரு கான்செப்ட் எனக்கு இருந்துச்சு அப்படின்னா ஹோம்லியாக இருக்கணும். எல்லாமே நகல் பண்ணாங்க பசங்களாம், என்ன ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவிலேருந்து ஆரம்பிக்கிற இவ்வளோ வாடகை கொடுத்து ரொம்ப கட்ட முடியாமல் அப்படின்னு சொல்லி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே, சூப்பர். நான் இப்போ எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்பிரமணியபுரம் 6th ஸ்ட்ரீட் காரைக்குடியில் இருக்க ஸ்ரீ செந்தூரா ஹோம்லி மெஸ் தாங்க வந்திருக்கேன். இந்த மெஸ்ஸை பற்றி சொன்னால் ஸ்டார்ட் பண்ணி 4 வருஷம் ஆகுது. தன்னோட வீட்டையே வந்து ஒரு மெஸ்ஸாக மாற்றி தரமான ஒரு வீட்டு சாப்பாடு கொடுக்கணுன்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, டின்னர் 3 வேளையும் அவர் கொடுத்துட்ருக்காரு. வாங்க உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னா ஸ்பெஷல். பேர் சரவணன் சார். நான் அந்த மெஸ் ஆகும் போது 4 வருஷம் ஆச்சு மெஸ் ஆரம்பிச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ஆகும் போது நாங்கள் வீட்டு ஆள் வச்சு ஆரம்பித்தோம், அம்மா ஒய்ஃபு சித்தி வச்சு ஆரம்பித்தோம். பட் அப்போ சுமாராக போடுச்சு. அப்போ பட் நாங்கள் விளம்பரம் பண்ணல, எதுவும் பண்ணல, டேஸ்ட் நல்லா கொடுத்தோம். பட் நம்மகிட்ட வந்து ரேட்டு கம்மியாக இருக்கும். இந்த தோசை 5 ரூபா தான் போகிறோம். அப்போலேருந்து 4 வருஷமாக ஹோம்லி இருக்கனால எல்லோரும் இப்போ ரொம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் பேங்க் ஸ்டாப்லேருந்து எல்லோரும் ரெகுலராக ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மகிட்ட ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா பூண்டு தோசை. அந்த காலையில் வந்துன்னா இட்லி, பொங்கல், பூரி. தோசையில் வந்து வெரைட்டிஸ் ஆஃப் தோசை, பூண்டு தோசை, ரவா தோசை, மசாலா தோசை, நெய் தோசை, பொடி தோசை, பொடி ஆனியன் பொடி தோசை, ஆனியன் பொடி ஊத்தப்பா, அந்த மாதிரி இருக்கும். மதியானம் வந்து வெஜ்ஜு தான், 3 காய், சாம்பார், கெட்டி குழம்பு, ரசம் மோர், பாயசம், அப்பளம், வடை, இது மாதிரி. நைட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இட்லி, இடியாப்பம், சப்பாத்தி, அடை தோசை, அது எங்களுக்கு ஃபேமஸ். அடை தோசை வந்து பயங்கர ஃபேமஸ். அதே மாதிரி நைட்டு தோசை ஐட்டி அது எல்லாமே இருக்குது. தோசை ஐட்டம் எல்லாமே இருக்குது. பொடி தோசை, பூண்டு தோசை, ரவா தோசை, மசாலா தோசை எல்லாமே இருக்கும். இதே நம்மள்ட்ட ஸ்பெஷல் காலையில் 2 சட்னி, 3 சட்னி, பொடி கேட்டால் பொடி கொடுப்போம், கேட்டானா பொடி கொடுப்போம். நைட்டுக்கு வந்து பொட்டை குருமா தனியாக இருக்கும், சப்பாத்தி குருமா தனியாக இருக்கும், 2 சட்னி இருக்கும், சாம்பார், அதுபோக பூண்டு குழம்பு தனியாக நைட்டு கொடுப்போம், கேட்டாங்கன்னா பூண்டு குழம்பு கொடுப்போம். இடியப்பத்துக்கு தனியாக கோஸ் மல்லி. பட் இங்கே சாப்பிட்றது என்ன எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா சீக்கிரம் செய்மன் ஆயிடுது, வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணுறது இல்லை. அதுதான் எல்லாருமே அதை சொல்கிறது. நாங்களும் ரேட்டுமே கரெக்டாக கம்மியாக தான் போடுறோம், ரொம்ப வச்சுக்கிறது இல்லை. எதுவுமே சில பேர் கேட்பாங்க தோசை பெருசாக போடுங்க, கொஞ்சம் கூட காசு வாங்கிங்க. நான் சொன்னது தோசை பெருசாக போட்டு அதுக்கு எல்லாம் மாவு கலக்கணும், அது நல்லா இருக்காது, வயிற்று ஒத்துக்காது. ஆனால் இதே தோசை, சின்ன தோசை தான், அது நான் காம்பிரமைஸ் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்காக கஷ்டப்பட்டு இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது. பிஸ்னஸ் நல்லா இருக்குது, இப்போ சூப்பராக இருக்குது. இப்போ நாங்கள் இப்போ 2 நாளுக்கு முன்னாடி இது வெந்தய கஞ்சின்னு ஒன்று இப்போ அருமை இன்ட்ரெஸ் பண்ணியிருக்கோம். வெந்தய கஞ்சி காலையில் பருப்பு துவையல் அது போட்டு இன்னும் போக கொஞ்சம் புதுசு புதுசாக இன்ட்ரெஸ் பண்ணணும்னு வச்சுருக்கோம் நாங்கள். இப்போ காலையில் வந்து வெள்ளை பணியாரம் இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சார். 1 வீக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஏரியாவில் வந்து வெள்ளை பணியாரம் பயங்கர ஃபேமஸ். அது காலையில் எல்லா எந்த கல்யாணத்துக்கு போனாலும் அந்த வெள்ளை பணியாரம் இல்லாமல் இருக்காது நீங்கள் விசேஷம். அதனால் இப்போ 1 வாரமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது எப்படி வரதுக்கும் தெரியல, பார்ப்போம். சமையல் நம்மகிட்ட இப்போ இருக்கிறது வந்து 5 பேர் சமையல் இருக்காங்க. 2 மெயின் குக்கு, மற்றபடி ஒரு புரோட்டாக்கல்ல ஒரு 6 பேர், அதுபோல் சப்ளை 3 பேர் இருக்காங்க. அதுபோல் நானும் என் ஒய்ஃபு, தம்பி, என் பையன் எல்லாமே சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம். புதுசாக வர கஸ்டமர் வந்து அப்படின்னா அவங்க கேள்விப்பட்டு தான் வராங்க. சென்னையிலேருந்து வருவாங்க, உங்கள் மெஸ்ஸை பற்றி சொன்னாங்கன்னு சொல்லி வருவாங்க. சாப்பிட்டு ரொம்ப பாராட்டி தான் போகிறாங்க. எல்லாருமே நல்லா இருக்குது, ஃபேமிலியாக இருக்குது, ரொம்ப சூப்பராக நல்லா சர்வீஸ் பண்ணுறீங்க, அதான் மெயின் எங்களுக்கு. நல்லா கவனிக்கிறீங்க அதான் சொல்கிறாங்க, எல்லாருமே அதான் சொல்கிறாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் வந்து அந்த ஒரு கான்செப்டாக எனக்கு இருந்துச்சு அப்படின்னா ஹோம்லியாக இருக்கணும். அதாவது வீடு பிடிக்கும். இப்போ அவங்க பசங்களாம் சொன்னாங்க டவுனில் போடுறா போடுறா அப்படின்னாங்க. அதெல்லாம் எனக்கு புரியாது. இங்கே ஆரம்பிச்சு சொல்லி அண்ணன் எல்லாமே நகல் பண்ணாங்க பசங்களாம், ஏன்னா ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவிலேருந்து ஆரம்பிக்கிற இவ்வளோ வடை கொடுத்து ரொம்ப கட்ட முடியாமல் அப்படின்னு சொல்லி. ஆனால் எனக்கு கான்ஃபிடன்ட் இருந்துச்சு ஜெயிச்சிருவோம்னு. ஆனால் கண்டிப்பாக ஜெயிச்சிட்டேன் அது. ஆனால் இப்போ வந்து இங்கே வந்து சாப்பிட்ற பிள்ளைகளும் சின்ன சின்ன பிள்ளைகள் சாப்பிட வருது ஃபேமிலியாக. இப்போ அந்த பிள்ளை என்ன சாப்பிட்றதுனா ரொம்ப சொல்கிறார், தம்பி வீட்டில் 1 தோசை சாப்பிட மாட்டேன், இந்த பொண்ணு வந்து 4 தோசை சாப்பிடுது. அது ஒரு பெருமையாக இருக்குது எங்களுக்கு. அந்த பிள்ளை வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும், 4 தோசை சாப்பிடும் அப்படின்னு சொல்லி. வீட்டில் 1 தோசை சாப்பிட மாட்டேன் அந்த பிள்ளை, பிள்ளை இங்கே வந்து 3 தோசை 4 தோசை சாப்பிடும், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி போகிறாங்க பேரண்ட்ஸ்லாம். அது ஒரு எங்களுக்கு பயங்கர ப்ளஸ்ஸு. ப்ளஸ்ஸாக இங்கே வரவங்களுக்கு கண்டிப்பாக நல்லா நம்பி வரலாம். வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாத ஃபுட்டு, ஹோம்லி ஃபுட்டு கண்டிப்பாக நீங்கள் பாராட்டி தான் போவீங்களே. அது ஜெய் நாங்கள் ஜெயிச்ச காரணமே இந்த கஸ்டமர், புது கஸ்டமர் தான். ஓகே.
என் பேர் கதிரேசன். நான் இங்கே பல வருஷங்களாக வர்றேன். எங்கள் வீடு பக்கத்தில் இருக்காங்க. இங்கே சாப்பாடு பலகாரம் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுவும் எஸ்பெஷலி இட்லி தோசை அந்த வயிறாக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. வயிற்றுக்கு எந்த கெடுதலும் பண்ணாது, எப்பவும் சாப்பிட்லாம். வீட்டில் உள்ள விசேஷங்களுக்கும் ஆர்டர் கொடுத்தா நல்லா செய்கிறாங்க. ஓரளவுக்கு திறமையாகவும் நல்லா சுத்தமாகவும் நல்லா செய்கிறாங்க. எல்லோரும் வரவேற்பு கொடுக்கணும், எல்லோரும் வந்து சாப்பிட்டு பயனடையணும்னு கேட்டு. விலையெல்லாம் வந்து நிச்சயமாக இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ், அதாவது விலைவாசி கூடினதாக இருக்குல்ல, ரொம்ப நியாயமான விலையில் இருக்குது. சாதாரணமான விலையில் நியாயமான விலையில் இருக்குது. எல்லா மக்களும், அடித்தட்டு மக்களும், நடுத்தர மக்களும், மேல் மக்களும் சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்குது. பேர் பட்டு வேஷ்டி ராமநாதன் செட்டியார். நான் ஒரு 1.5 வருஷமாக இங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் வெளியே சாப்பிட்டதெல்லாம் உடம்பு கோத்துக்களை அடிக்கடி ஆஸ்பத்திரி செலவுகள் அனுப்பிச்சு அது பூரா அஜினோமோட்டோ கண்டதும் கலக்குறாங்க. இங்கே வந்து சாப்பிட்டு ஒரு தடவை உடனே ஆஸ்பத்திரிக்கு போகலாம். இது வீட்டு சாப்பாடு மாதிரி நல்லா இருக்குது. ஆகையினால நான் இங்கே வந்து சாப்பிட்டேன். எனக்கு இங்கே பண்ணுறது எல்லாமே பிடிக்கும். வீட்டில் எப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க. விலையெல்லாம் ரொம்ப நார்மல், ஒன்று கூட கூட இல்லை. இல்லைன்னா 15 ரூபாய்க்கெல்லாம் தோசை போட முடியுமா? ரொம்ப இது நார்மலானது. என் பேர் சிவானந்தம். நான் இந்த கடை இங்கேருந்து ரொம்ப நாளாக சாப்பிட்டுருக்கேன். சுகாதாரமான உணவு, தரமாக இருக்குது, டேஸ்ட்டு அருமையாக இருக்குது. நான் வந்து பெரும்பாலும் சாப்பிட்டா இங்கே தான் சாப்பிட்றது, வேறு எங்கேயும் வெளியில் சாப்பிட்றதில்ல. எந்த விதமான பாதிப்பும் இல்லை, நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. செந்துரான் மெஸ்ஸுங்கிறது நல்லா மென்மேலும் வளரணும். ஏன்னா இப்படிப்பட்ட உணவு மக்களுக்கு வந்து கெடுதல் இல்லாத உணவு ஒரு சில கடைகளில் தான் கிடைக்கும். அதில் இங்கே நல்லா சுத்தமாக கிடைக்குது. பூரி செட்டு சாப்பிடுவேன், தோசை பொடி தோசை சாப்பிடுவேன். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா பொடி தோசைனா வந்து 1-2 கூட விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ரவுண்டு தோசை சாப்பிட்ருக்கேன், எல்லாமே சாப்பிட்ருக்கேன், எல்லாமே சாப்பிட்ருக்கேன், நிறையா சாப்பிட்ருக்கேன். நல்லா இருக்குது. இதான் முதல்ல வந்து நம்ம உடல் நலத்துக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது. விலையெல்லாம் நார்மலான ரேட்டு தான், ரொம்ப ரொம்ப சீப்பு தான். வெளியில் வந்து பெரிய ஹோட்டல்லாம் சாப்பிட்டோம்னாக்கும் 100 ரூபாய்க்கு குறையாமல் போகணும். இங்கே வந்து 45 ரூபா 50 ரூபா நல்லா சாப்பிட்றலாம். திருப்தியாக இருக்குது. கலப்படம் இல்லாத உணவு. அழகுமையப்பன், நான் முத்துப்பட்டம் காரைக்குடி இன்ஜினியர். இங்கே ஃபுட்டு வந்து நல்லா வீட்டில் சாப்பிட்ற மாதிரி ஹோம்லி ஃபுட்டாக இருக்குது. எதுவும் வயிற்று குணம் பண்ணுறதில்லை, நல்லா குவாலிட்டியாக இருக்குது. மத்தியானம் சாப்பாடும் நல்லாயிருக்கும், வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நைட் டிஃபன் சப்பாத்தி எல்லாம் நல்லா வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கே பூரி பொங்கல் விட பிடிக்கும். விலை பரவாயில்ல, நார்மலாக தான் இருக்குது. இந்த கடையோட எக்ஸாக்ட் லொகேஷன் அண்ட் அட்ரஸ் டீடைல் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பை பை.